தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, பேச்சு பேச்சா இல்லாம அதை செயலாக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார். 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களை தலைவர் பதவியிலோ சிஎல்பி பதவியில் வைத்தால் முன்னெடுத்து செல்வது கொஞ்சம் சிரமமா இருக்கும்ன்றது எண்ணி, 60 வயதுக்கு உட்பட்டவர்களை தலைவராகவும் சிஎல்பியாகவும் நியமித்திருக்கிறார் என்றால் தலைவர் ராகுல் காந்திக்கு நம் ஒரு மேலான ஒரு கைத்தட்டலை தர வேண்டும். இளைஞர்களுக்கு வழிவிட்டு வருகிறது இந்த காங்கிரஸ் பேரியக்கம் என்பது, இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், என்னென்னமோ சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சியை பத்தி, அவங்கதான் வருவாங்க இவங்கதான் வருவாங்க. இந்த மாதிரி நேத்து கூட நரேந்திர மோடி பேசும்போது என்ன சொன்னாரு, குடும்ப ஆட்சி பண்றானுங்க, அது பண்றானுங்க, இது பண்றானுங்க அப்படின்னு. பக்கத்து மாநிலத்துல இளைஞர் காங்கிரஸ் தலைவரா இருந்து பதவி இல்லாம இருந்த ஒரு என் நண்பரை கூப்பிட்டு, எங்க வயசுக்காரரு ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க இப்ப, அப்ப ராகுல் காந்தி தலைவர் எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரார் என்பதை பார்க்க வேண்டும். இதே அப்படியே நரேந்திர மோடி கிட்ட போவோம், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தரேன்னு சொன்னார். எந்த இளைஞராச்சும் வேலை செஞ்சானா இல்ல சண்டை போட்டானா? எங்கேயாச்சும் நாட்டுல நிம்மதி இருக்கா? எங்க திரும்பினாலும் காலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கான சண்டையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியே இல்லாத ஒரு நாடாக ஆகிவிட்டது இந்த இந்தியா என்பதுதான் வருத்தம். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி பேசினாங்க, அப்ப என்ன சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு, யார் யாரெல்லாம் வந்து கணக்குக்கு வராத காசை கருப்பு பணத்தை யார் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கலையோ அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் வந்து பிஜேபி கொடுத்துச்சு, உன் கருப்பு பணத்தை எலக்டோரல் பாண்டா பிஜேபி கொடுத்துரு, உன் கருப்பு பணத்தை எலக்டோரல் பாண்டா பிஜேபி கொடுத்துரு, உன் சுவிஸ் பணத்தை பிஜேபி உன்ன ஒண்ணும் பண்ணாது, பிஜேபி உன்ன ஒண்ணும் பண்ண. ஏன்னா பொதுவாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல கேஸு இதெல்லாம் போட்டாங்க, ஒரே நாள் அவங்க பிஜேபியில போய் சேர்ந்தா எல்லா கேஸும் வாஷ் அவுட் ஆகி அவங்க சுத்தமா வெளியே வந்துருவாங்க, அவங்க மகான் ஆயிடுவாங்க. அதே வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெண் எம்பி மகுவா மோஹிதான்னு ஒரு எம்பி இருக்காங்க, அந்த எம்பி வந்து இவங்களுக்கு அடிப்படைஞ்சு வரல, யாரிடமோ பணம் பெற்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து, அந்த குற்றச்சாட்டுக்கு மெய்ப்பிக்கும் தன்மை கூட இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தே எடுத்து விட்டார்கள். எந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்று பார்க்க வேண்டும். இப்ப காங்கிரஸ் பேரியக்கத்துக்கிட்ட வருவோம், எலக்டோரல் பாண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, யார் யாரெல்லாம் எலக்டோரல் பாண்ட் கொடுத்தீங்களோ நீங்க வந்து உங்களுடைய அடையாளத்தை வெளியே சொல்லணும், நீ எத்தனை 1000 கோடி கொடுத்த, நீ எத்தனை 100 கோடி கொடுத்த அதை வெளியே சொல்லணும்னு. எலக்டோரல் பாண்ட்ன்றது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தங்கத்துக்கு பதிலாக பாண்ட்ல வாங்கி வைக்கலாம் தங்கத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எலக்டோரல் பாண்டு இது வந்து பிஜேபிக்கு வந்துச்சு, 1000 கோடி வந்துச்சுன்றதா இப்ப கேள்வி. இப்ப மறுபடியும் போய் கேட்காதீங்க பிஎம் கேர் ஃபண்டில் எத்தனை லட்சம் கோடி வந்துச்சுன்னு. இப்ப பிஎம் கேர் ஃபண்டு ஆர்டிஐ போட்டு கேட்கிறோம், பிஎம் கேர் ஃபண்டில் பிரதம மந்திரி நிவாரண நிதியில எவ்வளவு பணம் இருக்குன்னு போய் கேட்டா நரேந்திர மோடி வெளியிடுவாரா? ஆர்டிஐல கேட்டா வெளியிடுவாரா? வெளியிட மாட்டார். நீலாம் கேட்க கூடாது. அப்ப என்ன ஜனநாயகம் இது? கேள்வியே கேட்க முடியாத ஒரு ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனநாயகம் தான் இன்னைக்கு நம்ம வென்றெடுக்க வேண்டும். நரேந்திர மோடியோடைய சர்வாதிகார ஆட்சியை தான் நாம் வென்றெடுக்க வேண்டும். இதுல இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ஒன்றும் பெரிய வித்தியாசத்துலலாம் இல்லை. இந்த நாலு மாநில தேர்தல் நடந்துச்சா, 4 மாநில தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் பிஜேபியோட 20 லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோலையே கம்மியாக வாங்கலை, ஆனாலும் நம்ம 3 மாநிலத்தில் தோத்துருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் 20 லட்சம் வாக்குகள் வந்து இந்த 4 மாநில தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கு. அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு சரிவில்லை, இவிஎம் மிஷினில் தான் பிரச்சனை. ஏன்னா ஓட்டு நான் நிறைய வாங்குறேன் ஆனா நீ ஜெயிக்கிற எப்படி? அதெல்லாம் இப்ப கேள்விய. காங்கிரஸ் பேரியக்க 4 லட்சம் 20 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குது, ஆனா அவன் ஜெயிக்கிறான், எப்படி ஜெயிக்க முடியும்? சோ இந்த அளவுக்கு வந்து இந்த நாடை வந்து திசை திருப்பி வைத்திருக்கிறார்கள். எப்படி இவங்களை வெல்ல போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க நைட் எலக்டோரல் பாண்டு வந்து வெளியிட்ட உடனே என்ன சொன்னாங்க, நீ வந்து பேரை வெளியிடணும்னாங்க. உடனே காங்கிரஸ்ல இருக்க எல்லா தலைவரும் பிஜேபி மாட்டிக்கிச்சு, எலக்டோரல் பாண்டை வெளியிடணும்னு சொல்லி எல்லா தலைவரும் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லா தலைவரும் பேச ஆரம்பிச்சு ட்வீட் போட்டாங்க எல்லா தலைவரும் ட்வீட் போட்டோன்னே காலையில காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட முடிக்கிட்டான். அதோட நிலைமை என்ன என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க,
எதுவுமே நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்டா உடனே தலைவர் ராகுல் காந்தி எங்க இப்ப யாத்திரா போறாரோ அந்த யாத்திராலே அவர் மேல கேஸ் போடுறாங்க. எத்தனை கேஸ் போட்டாலும் என்ன ஆயிட போகுது? நரேந்திர மோடி அவர்களே, இத்தனை கேஸ் நீங்க போடுறீங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே கேஸ், காங்கிரஸ் பேர் இயக்கம் ஜெயிச்சால். நரேந்திர மோடி அவர்களே, உங்களுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு சர்வாதிகாரம் மூலமாக எத்தனை இந்தியர்களின் நிம்மதியை கெடுத்திருப்பீர்கள் என்று. இத்தகைய விஷயம் செய்து இந்த நாடு நன்மையாக இருக்குமா நிம்மதியாக இருக்குமா என்பதையும் நரேந்திர மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்த பின்பும் இது எல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிப்பதில்லை. ஏன் பிரதிபலிப்பதில்லை? ஏன்னா அதுக்கும் நரேந்திர மோடி என்ன பண்ணுவார், உடனே அந்த டிவிக்கு ஆடு கொடுத்து நிப்பாட்டிடுவார். இன்னைக்கு எந்த டிவி சேனல் திறந்தாலும் ஆடு வரும், எந்த ரேடியோ திறந்தாலும் ஆடு வரும். ஏன்னா நேத்து கூட ஒரு ஆடு பார்த்தேன், இந்த தேஷ் கா யுவாக்கோ அப்படின்னா இளைஞர்களுக்கு, இந்த தேஷுடைய கிசான்கோ அப்படின்னா விவசாயிகளுக்கு, தேஷ் கா மகிலாக்கோ அப்படின்னா மகளிருக்கு. இந்த மாதிரி என்னமோ சொல்லி மோடியோடைய உத்தரவாதம் இருக்குன்னு சொல்றது கடைசியில மோடி கா உத்தரவாதம் அப்படின்னு லாஸ்டா சவுண்ட குறைச்சிருவாரு. ஏன் இந்த சவுண்ட குறைச்சாரு அவரு? உன்னால அதை தைரியமா சொல்ல முடியல, ஏன்னா 10 வருஷமா இதே மாதிரி சொல்லிதான் ஏமாத்திட்டு இருக்க. தலைவா நரேந்திர மோடி அவர்களே, போதும் என்பது போதுமாக இருக்கட்டும், நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கட்டும், வருங்காலம் இந்த நாட்டுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி கேட்டா ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு காரணம் சொல்லாதீங்க, அவர்கிட்ட போய் எழுப்பி கேட்க முடியாது. தலைவா என்ன இது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு காரணம். ஜவஹர்லால் நேரு என்ன காரணம் தெரியலையே, உங்களை படிக்க வச்சாரு அதனால இன்னைக்கு நீங்களா இருக்கீங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுடைய இயக்கத்தை பேங் பண்ணாரு, ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து விட்டாரு, இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. எல்லாமே செஞ்சது ஜவஹர்லால் நேரு தான், அதனாலதான் இந்த நாட்டில் குடியரசுன்றதே இருக்கு. இந்த குடியரசை ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் என்ற அமெரிக்கா முழங்கும் அளவுக்கு இந்த குடியரசு இருக்கிறது என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை பாஜகவிற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தி தர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், ஜெயஹிந்த். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்கிருக்கிற அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் செல்ல பெருந்தகை அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் அருமை நண்பர் ராஜேஷ் அவர்களே, அகில இந்திய செயலாளர் மெய்யப்பன் அவர்களே, நண்பர் ஜெயக்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளே, மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நண்பர் ராஜசேகர் உள்ளிட்ட சென்னை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களே, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி அத்துணை முன்னணி தலைவர்களே, இங்கே குழுமியிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் அருமை நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, வணக்கம். காலத்தின் அருமை கருதி பத்திரிகை நம்ம வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய அனைவரை பெயரையும் சொல்ல விரும்புகிறேன். நான் நேரம் கருதி நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நாளை மறுநாள் இந்த பதவிகளை ஏற்பதற்கு தயாராக இருக்கிற அருமை மாநில தலைவரும் சட்டமன்ற தலைவரும் பொறுப்பேற்ற உடனேயே இந்த மேடைக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயல்களை திட்டங்களை நிறைவேற்றுவதிலே தங்கு தடையில்லாமல் இங்கே வந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவிக்கிற நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய வேண்டுகோள், நாடு முழுவதும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை அவருடைய சர்வாதிகாரத்தனத்தை மோடி அரசாங்கத்தின் முகத்திரையை கிழிக்கும் வண்ணம் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி வெகுண்டுள வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று இந்த மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடுத்திருக்கிற இந்த உன்னதமான போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். வருகை புரிந்திருக்கிற அத்துணை காங்கிரஸ் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன்.
இந்தியாவில் காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் ஆளுகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் நன்றாக வாழ்வார்கள். காங்கிரஸ் வீழ்ந்த போதெல்லாம் இந்த நாடு வீழ்ந்து விட்டதுதான் வரலாறு. 10 ஆண்டுகளில் இந்திய நாடு சுதந்திரத்திற்கு பிறகு பெற்ற அத்துறை மகத்துவத்தையும் முன்னேற்றங்களையும் அளிக்கிற 10 ஆண்டுகளாக மாறிவிட்டது. மோடி அரசாங்கத்தில் 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று நாம் சொல்லவில்லை. பிஜேபி அரசாங்கத்தை நடத்துகிற சிஏஜி சொல்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவிலே 15,50,000 கோடி இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம், வங்கியினுடைய பணம், நாம் முதலீடாக வைத்திருக்கிற பணம் ஒரு 10 பணக்காரர்களுக்கு மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்து இது வரலாறு படைத்திருக்கிறது. இதுதான் மோடி அரசு சாதனை. நம்முடைய ஆட்சியிலே 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் இன்றைக்கு 1,000 ரூபாய் விற்கிறது. இது மற்றொன்று. நம்முடைய நாட்டிலே விவசாயிகள் கொல்லப்படுகிறார்கள், பழிவாங்கப்படுகிறார்கள், மாணவர்கள் வாங்கி கல்வி கடனுக்கு வாய்ப்பில்லை, திருப்பி கட்ட வேண்டும் வற்புறுத்துகிறார்கள். இந்த நாட்டிலே ஏழைகளுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ் இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத ஒரே குறை, இந்த 10 ஆண்டுகளிலே இந்த நாடு விளைபோய்விட்டது 10 பேருக்காக. இப்படிப்பட்ட மோசமான மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சி நடத்தும் மோடி அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம். மோடி அரசாங்கத்துடைய தவறான நடவடிக்கையின் மூலம் நம் வங்கி கணக்கை நிறுத்தியதை கண்டிப்பதற்கு இந்த கூட்டத்திலே மோடி அரசாங்கத்துடைய கணக்கு முடிய போகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக நின்று பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.